எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் எப்பவும் வந்து ஒன் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸோ அந்த விரதம் இருக்கும்போது வந்து நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஆஃபீஸ் இருந்தது, ரஷ்வந்துக்கு வந்து ஸ்கூல் இருந்தது. அதனால் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்குறக்காக லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் எங்களுக்கு வந்து தனியாக ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து மத்தியானம் நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சுண்டலும் வந்து பொட்டேட்டோவும் போட்டு ஒரு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சிங்கிள் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சுண்டல் தான் நான் வந்து எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். சுண்டல் வந்து எப்போவுமே முந்தின் நைட்டு ஊற வைக்கணும். ஒரு நாள் ஊறினா தான் நல்லா ஊறணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து சுடுதண்ணியில் வந்து சுண்டலை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். சுண்டல் ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அரிசியும் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதே டைமில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ஊறுறது கரெக்டாக இருக்கும் நம்ம செய்யும் போது. அதனால் வந்து அரிசியும் வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். சுண்டல் 2 மணி நேரம் வந்து ஊறினதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து குக்கரில் போட்டு தனியாக ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நல்லா ஊரில் இல்லையா, ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம டைரெக்டாக வந்து சமைக்கும் போது போட்டு குக் பண்ணிக்கலாம். ஆனால் அது நல்லா ஊரில் 2 மணி நேரம் நான் சுடுதண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். அது வந்து முக்கால்வாசி தான் வந்து ஊறியிருக்கும். அதனால் நான் வந்து தனியாக ஒரு குக்கரில் வந்து அதை போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் மூடி ஒரு 5-6 விசில் வந்து நான் விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து எல்லாம் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் வந்து நான் எடுத்து வந்து திரும்ப வந்து காஞ்சிருக்கோம். அதனால் எடுத்து வந்து அதெல்லாம் நான் அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவள் வந்து செவப்பவுள் இருக்கு இல்லையா, அந்த செவப்பவுள் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு அதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் அவளில் வந்து நம்ம வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து சாமிக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சுண்டல் வந்து நான் விசில்லாம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து தனியாக வந்து வடிகட்டி அந்த தண்ணியும் தனியாக
சுண்டலையும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து புலாவ் செய்கிறதுக்காக வந்து நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து விட்டுக்கிட்டேன். அதுலேயே வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து ஆட் பண்ணிட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் வந்து பட்டை, 5-6 லவங்கம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலை வந்து கிள்ளி 1 பிரியாணி இலை அது வந்து நான் ஆட் பண்ணி வந்து 1-2 செகண்ட் வந்து நான் நல்லா பொரியற அளவு வந்து வெயிட் பண்ணிட்டேன். அதனால் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீள் நீளமாக வந்து நான் அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வணங்குறதுக்காக வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பும் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வந்து ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதிலே வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எண்ணெயில் ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து அது ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ அதையும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து மசாலா வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்லித்தூள், கடைசியாக பார்த்திங்கன்னா குழம்பு மசால் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி வந்து அரிஞ்சு வச்சு போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா அதுலேயே வந்து வேக வச்சு வச்சுருந்த சன்னாவை வந்து அதில் வந்து தண்ணி மட்டும் எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் அது வெறும் சன்னாவை மட்டும் நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனுஷ்காவுக்கு வந்து இந்தன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஸோ அதனால் வந்து அவள் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு நின்றுட்டு இருந்தாள். ஸோ அவளுக்கு வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்து கட் பண்ணி அவள்கிட்ட கொடுத்துருந்தேன். மசாலாலாம் ஓரளவு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நான் சுண்டல் வேக வச்சிருந்தேன் இல்லையா அந்த தண்ணியே நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அன்றைக்கி வந்து 2 கப் அரிசி 1 கப் சுண்டல் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 5 கப் தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். அது மசாலா ஆட் பண்ண தண்ணியோட சேர்த்து நான் 5 கப் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அரிசி போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணி மூடி வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் நான் வந்து விட்டுக்கிட்டேன். சாப்பாடு வந்து விசில் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வந்து சாமி விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். நான் எப்பவும் வந்து வெள்ளி விளக்கு தான் எங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு சாமி விளக்கு ஏற்றுவோம். வெள்ளி விளக்கெல்லாம் வந்து எப்படி வந்து கருப்பாகாமல் அந்த அழுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வெள்ளி விளக்கில் கருப்பாகிடும் இல்லையா, வெள்ளி விளக்கு விளக்கு ஏற்ற ஏற்ற அது வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது நல்லா பளிர்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு எடுத்து திரியெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக விளக்கை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சோப்பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். விளக்கெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரம் பாத்திரத்தில் வந்து விளக்கெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி எடுத்து அதை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்குவேன். போட்டுட்டு எனக்கு வந்து சின்ன விளக்கு அப்படிங்கிறனால நான் இதளவு போதும். நீங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கும் இல்லையா, அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி அதிலேயே போட்டுக்கிடுவேன். இப்படி போட்டுவிட்டு நல்லா கொதிக்கிற அளவு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்பப்போ கொதிக்கும் போது அப்பப்போ நம்ம வந்து விளக்கை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருவேன். அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விளக்கில் பின்னாடி இருக்க கருப்பு எங்கேயாவது கருப்பாக கரையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து போயிடும். நம்ம விளக்கு வெள்ளி வாங்குவோம் இல்லையா, அது எப்போ அப்படி எப்படி பாலிஷ் பண்ண மாதிரி இருந்ததோ அதே மாதிரி வந்து மாறிடும். இப்போ சாப்பாடுலாம் ரெடியானதுக்கப்புறம் தனுஷ்காக்கு மட்டும் நான் சாப்பாடு எடுத்து நான் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டேன்.
நான் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு வந்து லஞ்ச் வந்து முடிச்சு நான் வந்து விரதம் முடிச்சுக்குவேன். எப்பவுமே சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ரெஸ்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து துணியெல்லாம் வந்து நிறைய துவைச்சு துவைச்சு வந்து நான் எடுத்து இந்த மாதிரி வந்து பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா மடித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்து எல்லாம் வந்து மடித்து வச்சுக்கிட்டேன். துணி மடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் வேலை இருந்ததுன்னு சொல்லி போயிட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனிஷ்காவும் ரஷ் வந்து வந்து நம்ம மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து நானும் அவங்களோட சேர்ந்து துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.